பட் பார்த்தீங்கன்னா கில்லியில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு உங்களுக்கு. டு ஸ்டார்ட் வித் என்னன்னா, முதல்ல அப்பா கேரக்டர் வந்து தெலுங்குல சப்போர்ட்டிவா இருப்பாரு. அந்த ஒரு சின்ன விஷயத்த அவர் சப்போர்ட் இல்லைன்னு மாத்துறதுனால அதை வச்சு பயங்கரமா காமெடி, ரொம்ப பெரிய எமோஷன்லாம் உங்களுக்கு பயங்கரமா அழுகையே புரியற எமோஷன்லாம் கிடையாது. தங்கச்சி ஃபீல் பண்ணுவோம்ல, பாரு எவ்வளவு கப்பு வச்சிருக்கான் பாரு அண்ணன் உனக்கு தெரியாம. அந்த சீன் வந்து தமிழ்ல நல்லா ஒர்க் ஆயிருக்கும். இப்போ நான் சொல்றேன், நான் ஒரு டீமீன் பண்ணணுன்றது பாயிண்ட் கிடையாது, இதை விட அது பெட்டர்ங்கிறது. இன்டர்வல்லாம் பயங்கரமா இருக்கும் அந்த படம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சார் இன்டர்வல் பிளாக்ல என்ன இருக்கும். பட் எனக்கு சாங்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே டைம் தான் நான் சொல்லுவேன், மணிஷர்மா வித்யாசாகர் ரெண்டு பேரும். ஏன்னா இவர் வந்து டேரக்டருடைய அந்த கிளாஸியான விஷயனுக்கான ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாரு, இது தரணியோட மாசான ஒரு விஷயம் இவர் வந்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் வைஸ் வந்து தரணி தரணி பேசிக்கலி ஒரு எடிட்டர். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எம்ப்ளஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ரிவ்யூவர் கார்த்திக் கிருஷ்ணா அணிஞ்சுக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். 20 இயர்ஸ் ஆஃப் கில்லி முந்திருக்கு, பிளஸ் கில்லி வேற இந்த வாரம் ரீ ரிலீஸ் ஆக போகுது கமலா தியேட்டர்ல. அப்போ முன்னாடியே டிக்கெட்லாம் வந்து புக் ஆகி முடிச்சுன்ற மாதிரிலாம் நியூஸ் பார்க்க முடிஞ்சு. சரி, கில்லி செலிப்ரேட் பண்ணுறதோட ஒக்கடு, அதோட ஒரிஜினல் ஒக்கடு வெர்சஸ் கில்லி அப்படின்னு பேசலாம்னு ஒன்று எடுத்தோம். அண்ட் தெலுங்கு சினிமா பற்றி பேசுறதுக்கு இருக்கிற எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மக்கள் விமர்சகர் கார்த்திக் கிருஷ்ணா மட்டும்தான். அதனால் அதை பற்றி கொஞ்சம் பேசுறதுக்கு நீ கரெக்டாக இருப்பீங்கனால அந்த அதை கான்வர்சேஷன் டாப்பிக்காக கொண்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒக்கடு, அது நீங்கள் முதல்ல பார்த்த அனுபவம். அடுத்த கில்லி தான் வந்து ஒக்கடு ரீமேக்ங்கிறது அப்போ பெரிய ஒரு செய்தியாக இருந்துச்சுல, அந்த அனுபவம் அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒக்கடு வந்து அங்கே ஹிட்டுன்னு தெரியும். நான் வந்து எப்பயுமே சினிமா வந்து நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். ஸ்கூல் டைம்லேருந்தே தெலுங்கு சினிமாவாக இருக்கட்டும், தமிழ் சினிமாவாக இருக்கட்டும். தெலுங்கு சினிமானா ரிலேஷன்ஸ்லாம் ஆந்திராவில் இருந்தாங்க. ஸோ வெக்கேஷனுக்கு அங்கே போய் அப்படி ஒட்டிக்கிச்சு தெலுங்கு சினிமாவோட பழக்கம். ஸோ அதனால் வந்து எப்பயுமே நியூஸ் பேப்பரில் எல்லாம் இந்த செய்திகள்லாம் படிக்கிறது, ஆர் டிவியில் இது பார்க்குறது. இந்த ஜெமினி டிவியில் வந்து அப்போ பயோஸ்கோப்னு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு இருந்தது டெய்லி காலையில் 8 to 9, 9 to 10. அந்த 1 hour அப்கமிங் படங்களோட ட்ரெய்லர்ஸ் மட்டுமே வரும் பயோஸ்கோப் அந்த ப்ரோக்ராம் பேர். ஸோ அதில் வந்து தெரிஞ்சு போனாங்க அடுத்து என்னென்ன படங்கள் வரப்போகுதுங்கிற அதை பார்த்தா தெரிஞ்சிடும். அதில் இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் வந்தால் அதை பற்றி ஃபர்தராக இப்போ மாதிரி கிடையாது. உங்களுக்கு அப்பப்போ இந்த நியூஸில் பார்க்கறது, பாட்டு கேட்குறது, அந்த மாதிரியான அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு. ஸோ ஒக்கடு வந்து பெரிய ஹிட் ஆகிடுச்சாங்க அப்படிங்கிறது அது ரொம்ப லேட்டாக தான் தெரிய வந்தது எனக்கு. அண்ட் தியேட்டரில் பார்க்கல எனக்கு தெரிஞ்சு, நான் ஏன்னா ஞாபகம் வரைக்கும் நான் தியேட்டரில் பார்க்கல. ரொம்ப லேட்டாக வந்து வேறு ஒரு சோர்ஸ் மூலமாக தான் பார்த்தேன். நம்ப தகாத சோர்ஸ் மாதிரி ஒரு சோர்ஸில் தான் பார்த்தேன் நான். ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முக்கியமாக எல்லாரும் பேசுறது, ஏன்னா என்னோட கசின்ஸில் எங்கள் அண்ணன்லாம் அங்கே இருந்தாங்க, அவங்களாம் பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க இங்கெல்லாம் வந்து பயங்கரமாக ஹைப் பண்ணி விட்டாங்க. இன்டர்வல்லாம் பயங்கரமாக இருக்கும் அந்த படம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்டர்வல் பிளாக்ல என்ன இருக்கும், அதில் தான் அந்த கழுதலை கத்தி வச்சு தப்பிக்கிற சீன்லாம் செம்மையாக இருந்துச்சு. புது ஐடியாவாக இருந்துச்சு எல்லாருக்குமே, பரவாயில்லையே பயங்கரமாக பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது ஆனால் அது சொல்ல ஆஹா ஓஹோன்ற மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணல ஒக்கடு பார்க்கும்போது. அப்போ சான்ஸே இல்லை அந்த மாதிரி. மேபி இப்போ அந்த வயசில் என்னால் ஒரு ஸ்கூல் பையன் தானே நான். 2003 தானே அந்த படம். 2003 நான் என்ன படிச்சுட்டு இருந்தேன், 11th இல்லை 12th, 10th ஆமாம் 10th 11th அந்த மாதிரி தான் இது ஒன்று படிச்சதோ. அந்த டைமில் நம்மளுக்கு என்ன ஓகே நல்லா ஜாலியாக இருக்க படம் அப்படின்ற மாதிரி பார்த்தாச்சு அந்த படத்தை. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக இங்கே தூள் ஹிட் ஆகி அதுக்கப்புறம் வந்து அதை ஒக்கடு வந்து இவங்க இல்லின்னு ரீமேக் பண்ணுறாங்கன்றதெல்லாம் அப்புறம் நம்ம பேப்பரில் படித்த செய்தி. ஸோ பார்க்கலாம். ஸோ அப்போ எப்பயுமே உங்களுக்கு வந்து தூள் பார்த்ததுனால கில்லி மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு பர்சனலாக இருந்துச்சு. ஓகே, தூள் வந்து என்னால் மறக்கவே முடியாது எக்ஸ்பீரியன்ஸ். தில் வந்து ஆல்ரெடி வந்து ஆல்ரெடி சூப்பர் ஹிட்டான படம், ஆனால் தில் வந்து என்னால் பார்க்க முடியல. ஆனால் அது அடல் சொல்லி படம் அப்போ தியேட்டர்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் ஒரு வழக்கம் இருந்துச்சு அந்த டைமில். நாங்கள் போகிறது வழக்கமாக போகிறது தேவி தியேட்டர் தான். தேவி தியேட்டரில் அலோவ் பண்ணல அந்த டைமில். பிலோ 18 அபோவ் 18 தான் நீங்கள் ஐடி கார்டு காமிச்சா தான் அப்போ அப்போயே விடுவாங்க உங்களுக்கு. அதனால் எங்களால் பார்க்க முடியல. இன்னொன்று சொல்லிட்டாங்க, அந்த படம் பயங்கர வயலன்ஸ், கெட்ட வார்த்தைலாம் இருக்கு, சின்ன பசங்களாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்க கியூரியாசிட்டிக்கு நம்ம இப்படியே தேடி பிடிச்சி பார்த்துருவோம் இல்லையா, கலத்தனமாக ஏதாவது பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி அந்த படத்தை அதுவும் லைட்டாக தான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தூள் வந்து இன்னி வரைக்கும் என்னால் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு தியேட்டரிகள் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அது தூள் தான். அவ்வளோ அது இப்போ அதாவது இப்போ எப்படி அவெஞ்சர்ஸ் என் கேம்லாம் தியேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கும்போது, பாகுபலி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ, தூள் வந்து அப்படி ஒரு எலக்ட்ரிஃபைங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் தேவி தியேட்டர் மெயின் ஸ்க்ரீனில் வந்து நான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் என் கசின் ஒரு பையன் தம்பி ஒருத்தர் இருந்தார், கூப்பிட்டுட்டு போகிறேன் நான். அந்த பாட்டுக்கெல்லாம் கூடவே பாடுறாங்க, அந்த மதுர வீரன் தானே பாட்டு வருது, தியேட்டரில் எல்லோரும் எழுந்து இருந்துட்டாங்க.
எனக்கு ஸ்க்ரீன் தெரியல, தேவி தியேட்டர் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் நான் இன்னும் பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு ஸ்க்ரீன் தெரியல, சேர்மேல ஏறி இருந்தது தான் நாங்கள் ஃபுல் பாட்டு, அந்த ஃபுல் பாட்டு முடிகிற வரைக்கும் அவ்வளோ ஒரு வைபு. அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு தடவை நான் தியேட்டரில் போய் பார்த்தேன், அப்போ என்ன 30 ரூபா 50 ரூபா அதுதான் டிக்கெட் ரேட்டு, ஃபேமிலியோட ஒரு தடவை எங்கள் அப்பா அம்மாவை கூட்டு போய் பார்த்தேன், அப்புறம் நான் 500 ரூபா போய் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி, ஸோ அதனால் கில்லியில் வந்து ஒரு ஹைப் இருந்தது. கில்லி பற்றி அப்பப்போ அதை நியூஸ் வரும், ஆனால் சில சமயம் கொஞ்சம் நெகட்டிவான நியூஸும் வந்துட்டு இருந்தது அந்த டைமில், உங்களுக்கு கொஞ்சம் இப்போ பட்ஜெட் ரொம்ப அதிகமாக போகுது, நம்பர் ஆஃப் ஷூட்டிங் டேஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகுது, அப்புறம் ஏதோ அந்த சேசிங் சீன் அர்ஜுனர்கள் பாட்டு டைம்லையா இல்லை அந்த சேசிங் சீக்வன்ஸ் எடுக்கும்போது ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சுன்ற மாதிரி அப்பப்போ ஏதோ ஒரு நெகட்டிவான நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் போய் பார்த்தேன். ஆனால் வந்து ஒக்கடுக்கும் கில்லிக்கும் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ரீமேக் தான், ஆனால் ரெண்டுத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஆமாம், நீங்கள் வேணா கில்லி பார்க்குறோம்னே ஒக்கடு பார்த்துட்டீங்க? பார்த்துட்டேன். நீங்கள் நம்பத்தகாத ஒரு சோர்ஸ் மூலமாக பார்த்துட்டீங்க, உங்களுக்கு கில்லி பார்க்குறப்போ இது வேற மாதிரி இருந்துச்சுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. எந்த விஷயம் கில்லியில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அப்போ பார்த்தப்போ விட்டுருங்க, இப்போ ஒரு ரிவ்யூவராக கேட்குறேன். இல்லை எனக்கு தெரிஞ்சு தரணி என்ன பண்ணியிருந்தாருன்னா அந்த கோர் கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை என்னெல்லாம் பண்ணால் அதை இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றலாங்கிறதுல பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. கூடவே பரதன் நினைக்கிறேன், ரைட்டர் அவரும் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அவங்க ரொம்ப அது மேபி அதை எவ்ரி திங் ஃபால்ஸ் இன் பிளேஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, கரெக்டான டைமில் கரெக்டாக எல்லாம் நடக்கணும்னு. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க குருவி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சத்ரபதியோட ரீமேக் தான், அஃபிஷியலாக வாங்கி தான் பண்ணாங்க, ஆனால் அது பெருசாக யாருக்கும் ஒர்க் ஆகல. குருவியோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் தான் நினைக்கிறேன், சத்ரபதியோட ரீமேக் தான் செகண்ட் ஆஃப் இல்லை அப்படியே. அந்த இவர் பிரபாஸோட படம், ராஜமொழியோட படம், அது அங்கே பிளாக் பஸ்டர், அது அஃபிஷியல் ரீமேக் ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் இந்த குருவி கதை மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க, மலேசியாவில் போய் இது மாதிரி பண்ணிட்டு வராங்கன்ற மேட்டர், அப்புறம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டாங்க அப்படியே பண்ண வேணான்றதுனால. ஸோ ஆனால் அதில் அங்கே ஒர்க் ஆகலை குருவியில். பட் பார்த்தீங்கன்னா கில்லியில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு. டு ஸ்டார்ட் வித் என்னன்னா, முதல்ல அப்பா கேரக்டர் வந்து தெலுங்கில் சப்போர்ட்டிவாக இருப்பார். ஆமாம், இங்கே வந்து அந்த ஒரு சின்ன விஷயத்தை அவர் சப்போர்ட் இல்லைன்னு மாத்துறதுனால அதை வச்சு பயங்கரமாக காமெடி பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஃபுல் சீக்வன்ஸ், ஒரு 3-4 சீக்வன்ஸ் அடுத்து உங்களுக்கு வந்து பேக் டு பேக் உங்களுக்கு பயங்கர காமெடியாக தான் இருக்கும் படம். அந்த அதாவது கில்லி ஓடினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அந்த படத்துடைய ஹியூமர். அது வந்து இன்னி வரைக்கும் பார்க்கும்போதே கூட விஜய் வந்து ஃபுல் ஃபார்மில் இருப்பார், காமிக்கலாக வந்து அவர் அடிக்கிற ஒவ்வொரு டைமிங் வந்து பயங்கரமாக இருக்கும். அது சும்மா சாதாரணமாக நீ வந்து அவங்க யார் போகிறது ஊருக்கு போகிறது அப்படின்னு கேட்டே இருக்கும்போது அவங்க தங்கச்சி கேரக்டர் இவர் நின்றுட்டு இருப்பார், ஆனால் இவர் போன ஊருக்கு என்ன சொன்னார், என்ன இப்போ சொல்கிறேன் நான் எங்கே சொல்ல அதைத்தான் சொன்னேன். இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும், அந்த டைமிங்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஹியூமர் வந்து தெலுங்கில் இருக்கிறது உங்களுக்கு. ரொம்ப சாதாரணம் சொன்னால் ஒரு சின்ன சீனு, இவர் வீட் மேலேருந்து கீழே குதிச்சு வராரு, உள்ளே வராரு, உள்ளே வந்தால் அவங்களோட அவரோட சிஸ்டரும் சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரூமில் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள ரூமை காலி பண்ண வைக்கணும், ஏன்னா தமிழ் தெலுங்கில் என்ன தெரியுமா பண்ணுவார் அவர், அவர் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கைட்டுவார், நான் யாருமே ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன், ஃப்ரீனா ரொம்ப ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் கைட்ட ஆரம்பிப்பார் அவனும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஏன்னா ஹீரோ சட்டையெல்லாம் பார்க்கக்கூடாது இல்லை, அதனால வந்து ஓடிடுவாங்க எல்லாரும், ஏன் ட்ரெஸ்ஸை கைட்டு நிற்க போகிறான் அப்படின்ட்டு. இது தெலுங்குல இருக்கும், இது ஒன்றும் அவ்வளோ ஃபன்னியான ஒரு சீனால இருக்காது பார்க்கும்போது. தமிழில் வந்து அதுக்கு வந்து ஃபிலிம் ஷூட்டிங் நடத்துறாக ஐஸ்வர்யா வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி அவ்வளோ அழகாக அதை ஸ்பைஸ்அப் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று, தேவையில்லாத கேரக்டர்ஸ் சிலதெல்லாம் இருந்தது தெலுங்குல. சொர்ணாக்கா அவங்க வந்து அதில் வந்து பிரகாஷ்ராஜ் கேரக்டருடைய அம்மாவை வருவாங்க, அவங்க பயங்கரமாக ஆக்சுவலாக பிரகாஷ்ராஜோட அவங்க தான் பயங்கரமாக சவுண்டு கொடுத்துட்டு வருவாங்க இனிஷியலாக தெலுங்குலலாம். தமிழ் அந்த கேரக்டரே கிடையாது உங்களுக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் பிரகாஷ்ராஜை மட்டுமே வச்சு கேரி பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி முக்கியமான சேஞ்சஸ் நிறைய இடத்துல பண்ணதில் வந்து கில்லி வந்து கண்டிப்பாக இப்பயும் சொல்கிறேன், நான் வந்து ஒக்கடு வந்து மோசமான படம்லாம் சொல்லேன், அது டீமீன்லாம் பண்ணல, கண்டிப்பாக அதுதான் ஒரிஜினல் சோர்ஸ். பட் அதை விட ஒரு ஒரு வெர்ஷன் வந்து பெட்டரா பண்ண முடியும்ன்றத வந்து தரணி காமிச்சிருந்தாலும் தான் நான் இல்லை. நீங்கள் இந்த சொன்ன மாதிரி அந்த அப்பா கேரக்டர் சப்போர்ட்டிவாக வச்சதுனால அதில் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே பூமிகா வந்து அவர் கூட்டு ஓடுறப்போ அப்பா கீழே விழுக கிடப்பாரு, அது நமக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. ஆமாம், இப்படி எதனா அப்பா காப்பாற்ற. ஆமாம், ஆனால் இங்கே சூப்பராக இருக்கும். ஆமாம், ஸோ அந்த அந்த டென்ஷன் ஒன்று கரெக்டாக கேரி பண்ணிடுறாங்க. இன்னொன்று, அந்த அந்த கான்ஃப்ளிக் எப்பயுமே ஒரு கான்ஃப்ளிக் அங்கே இருக்கும்போது எல்லா கடத்துல எல்லா கதையிலையும் கான்ஃப்ளிக் ஒர்க் ஆகிறது கிடையாது. பட் இவங்க அந்த கான்ஃப்ளிக் எடுத்துட்டு வச்சுட்டு அதை வந்து அவங்க கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணாங்க, அதனால தான் அந்த எமோஷனல் சீனும் ஒர்க் ஆச்சு. கொஞ்சம் ரொம்ப பெரிய எமோஷன்லாம் உங்களுக்கு பயங்கரமாக அழுகையே புரியிற எமோஷன்லாம் கிடையாது. தங்கச்சி ஃபீல் பண்ணுவோம்ல பாரு எவ்வளோ கப்பு வச்சிருக்கான் பாரு அண்ணன் உனக்கு தெரியாமல், அந்த சீன் வந்து தமிழில் நல்லா ஒர்க் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஆமாம், ஸோ இதெல்லாம் வந்து தரணி பண்ண சேஞ்சஸ்னால தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, அந்த சொன்னாக கேரக்டர் சொன்னீங்க, அதில் வந்து அவங்க பெருசாக நாய் வந்து இப்படி பாலை தூக்கி போட்டு நாய் வந்து எடுத்துகிட்டு வந்து வரும், ஐயோ அதெல்லாம் வச்சு காமிச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கர கடியாக இருக்கும் ஒக்கடுவில். நல்லா ஃபஸ்ட் டைமே கூட எனக்கு லேக்காக தான் ஃபீல் ஆச்சு. ஒன்றும் எல்லாம் சொன்னேன்ல, ரொம்ப பரபரப்பான ஒரு படம்லாம்,
ஆக்சுவலாக ஒக்கடு வந்து எனக்கு தெரிஞ்சு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட ஓடுற படம், ரன் டைம் வந்து 3 hours கிட்ட ஓடுற படம். அந்த 3 hours உங்களால் ஃபீல் பண்ண முடியும், 3 மணி நேரம் ஓடுது படம் அப்படின்னு ஃபீல் பண்ணணும். தமிழை உங்களால் அப்படி ஃபீல் பண்ணவே முடியாது. படம் ஆரம்பிக்கிறது தெரியும், அதுவும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் தியேட்டரில் உட்காந்து இப்போதான் உட்காந்து எழுந்த மாதிரி இருந்தோம், 5 நிமிஷமாக இருந்துச்சு இன்டர்வல் வந்துச்சு, அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. இப்படா இன்னொன்று பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வைஸ் வந்து தரணி வந்து பேசிக்கலி ஒரு எடிட்டர். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் யோசிக்கும் போதே இந்த இடத்துல கட் பாயிண்ட் இருந்துச்சு யோசிப்பார் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது, அப்போ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்து கில்லி தான். நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் ஒரு ஒரு சீனில் வந்து எவ்வளோ கட்டு போயிருப்பாங்க, எவ்வளோ க்ளோஸ்அப்ஸ் போயிருப்பாங்க, அந்த சீனை வந்து அந்த பேசிங்கை வந்து அவர் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பார், ரொம்ப டைட்டாக இருக்கும் அந்த படத்தோட பேசிங். எடிட்டிங்கில் வந்து அவ்வளோ பார்த்து பார்த்து இழைச்சி வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபார் பெட்டர் ப்ராடக்டாக இருக்கணுன்றத அவங்க மெனக்கெட்டிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பிரகாஷ் ராஜ் தெலுங்கு என்ன பண்ணுவார், அவர் வந்து அந்த சாணியோடய இருப்பார், இதில் தள்ளி விட்டுருவார் இல்லையா, சேசிங் பண்ணி துரத்திட்டு வருவாங்க, பின்னாடி துரத்திட்டு வருவாங்க, அவர் சேத்துல விழுந்துருவார். இங்க அர்ஜுனர் வில்லு பாட்டிலேயே அவரை குளிப்பாட்டி அடுத்த சீனுக்கு ரெடி பண்ணுவாங்க. இவர் அப்படியே உட்காந்துருவாரு, அவளை கூட்டு வர வரைக்கும் நான் குளிக்க மாட்டேன் சபதம் எடுத்து உட்காந்துருவாரு. இதெல்லாம் பயங்கர லேகா இருக்கும், கூட்டு வேற வந்துருவாங்க. இங்க தெலுங்குல அதெல்லாம் ஆகும், அங்க ஒரு பாட்டு வரும், தமிழ்ல வந்து அந்த சீக்வன்ஸ் மாத்திதான் அப்படி போடு பாட்டுக்கு வேற இடத்துல அவரு வச்சாரு. சோ அங்க வந்து இவருக்கு பிரகாஷ்ராஜோடைய கற்பனை அது, அவர் வந்து இந்த மாதிரி அவன் வந்து கூட்டு போயிருவான், இவளை அவன் வந்து தைரியமா இருப்பா, அவன் வந்து எனக்கு தூக்கி போயிருவான்னு சொல்லும் போது இவர் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரு. இவருடைய கற்பனை எல்லாம் அவர் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டு ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப லேகா இருக்கும். இன்னொன்னு ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸ்ல ஏதோ ஒரு காமெடி சீன் ஒன்று வரும் உங்கடூர்ல, அதுவுமே ஒரு லேகா இருக்கும். போயிட்டு அவங்க எடுக்கிறது அது சார். இது நீங்க என்னன்னா இப்ப கூட சொல்றேன், நீங்க கில்லியே பாக்கல, நீங்க உக்கடூர் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கூட கண்டிப்பா ஒர்க் ஆகும். நம்ம என்னன்னா அதோட சுப்பீரியரான ஒரு ப்ராடக்டை பார்த்துட்டோங்கிறதுனால இப்போ நான் சொல்றேன், நான் ஒக்கடு டீமீன் பண்ணோன்றதுக்கு பாயிண்ட் கிடையாது, இதை விட அது பெட்டருங்கிறதான் விஷயம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா ஒக்கடுல அந்த ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சீனு அந்த இன்ட்ரோ ஃபைட்டு இதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் டு ரியாலிட்டி கிட்ட இருக்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணிருப்பாங்க. இல்லை சி டேரக்டர் தரணின்றது ஆல் அவுட் கமர்ஷியல், நீங்கள் எதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க ரியல், நீங்கள் க்ளோஸ் டு ரியாலிட்டி காமிச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்களா அந்த சீன்ல? ஆடியன்ஸுக்கு ஒரு 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 மாஸ் இந்த ஒரு மாஸ், ஏன்னா அப்போதான் வந்து விஜய் வந்து பில்டப் பண்ணிட்டே வராரு. அவர் வந்து திருமலைக்கு அப்புறம் ஒரு ஒரு பெரிய ஹிட் அவருக்கு தேவைப்படுது. திருமலை வந்து அவர் ஒரு ஒரு மாஸ் ஹீரோ எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாரு, ஆக்ஷன் ஹீரோவா அவர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெரிய புஷ் வந்து கில்லி தான். அதுக்கப்புறம் தான் திருப்பாச்சி சிவகாசி டைம்ல, அதுக்கப்புறம் தான். ஆனால் கில்லி தான் அவரை வந்து அதாவது ரஜினிக்கு அப்புறம் நம்ம லுக் அவுட் பண்ண வேண்டியது வந்து இவர் தான்ற ஒரு ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்ச படம் வந்து கில்லி தான். அந்த ஃபேன் பேஸை வந்து அவர் இன்னும், ஏன்னா கில்லி பார்த்து விஜய் ஃபேன்ஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. யா இல்லை இந்த அடுத்து நான் பேச போகிற டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன். உக்கடு வர்சஸ் கில்லி முன்னாடி மணி சர்மா வர்சஸ் வித்யாசாகர், பெரிய ஒரு டிஃபரன்ஸ். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த அர்ஜுனர் வில்லு பாட்டில் அந்த பாட்டில் அவர் தரணி வேலை பார்த்ததும் சரி, இவன் எப்படி இப்படி அடித்தாங்கிறத விஷுவலாக அவர் காட்டினது, அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சனுங்கிறத காமிச்சது, இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒக்கோல் எடுத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு சாங் ஒரு சாகசம்னு ஒரு சாங், ஆமாம் ரொம்ப மெலடி அது ஆக்சுவலாக. ஆமாம் அது ஒரு மெலடியில் வந்துட்டு இருக்கும், மணிஷர்மா போட்டிருப்பாரு. இன்னொன்று நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் இருக்காது, அவருடைய கோமா வராரு, ஒரு ரேஜோட பொண்ணை தூக்கிட்டு போகிறாருன்ற மட்டும் தான் இருக்கும். ஸ்டோரியாக பெருசாக அது இருக்காது, பொண்ணோட ஃப்ளாஷ்மேக் மட்டும் காமிப்பாங்க ஸ்டோரியாக இருக்காது. இன்னும் சொல்ல போனால் இவர் வந்து ஜீப் போட்டு வந்து இடத்துல நிப்பாட்டி போய் தம் அடிச்சு வருவார் மகேஷ் பாபு, அவ்வளோ டென்ஷன்லேயும் வந்து தம் அடிச்சு வராரு அப்படின்னு ஒரு ஆட்டிடியூடாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து அவருக்கு இல்லை ஒரு பயம் இது எல்லாமே கலந்துருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு குணசேகர் அவக்கடு டேரக்டர் குணசேகர் தானே, அவர் ஒரு கிளாசியான அப்ரோச் தான் ட்ரை பண்ணியிருந்தார் நினைக்கிறேன் அவக்கடுவில். அது அப்போ அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்ததுங்கிறனால தான் அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சாங்க. இங்கே கில்லி எவ்வளோ தூரம் விஜய்க்கு முக்கியமான படமோ அதே மாதிரி ஒக்கடு வந்து மகேஷ் பாபு ஒரு முக்கியமான படம், அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் அந்த படம், யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு படம் வரும் அது இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறது. அண்ட் பாட்டெல்லாம் ஆல்ரெடி முன்னாடியே பெரிய ஹிட், அவங்களாம் பிளாட்டினம் டிஸ்க்லாம் வந்து சாதாரணமாக வாரம் பிளாட்டினம் டிஸ்க் ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்க ஊரில், 100,000 கேஸ் வச்சுதான் பிளாட்டினம் டிஸ்க்னு நினைக்கிறேன். மணிஷர்மா வந்து அவ்வளோ ரேஜ் அங்கே, மணிஷர்மா பாருங்க இப்போ வந்து அவரே ஓப்பனாக சான்ஸ் கேட்குற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு போயிட்டார் அவர். இப்போ அவர் பையன்லாம் மியூசிக் போட வந்துட்டார், ஆனால் மணிஷர்மா வந்து பேக் டு பேக் ஹிட்ஸ் அவர் கொடுக்குற ஒவ்வொன்றும் சார்ட் பஸ்டர்ஸ் ஒவ்வொன்றும் பிளாக் பஸ்டர் சாங்ஸ். ஸோ அந்த மூடில் ரொம்ப கிளாசியான ஒரு அப்ரோச்சாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. குணசேகர் வந்து ரொம்ப மாசாக டோட்டலாக வந்து அவரை வந்து ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ கிடையாது, சூப்பர் பவர் இல்லாத ஒரு சூப்பர் ஹீரோவாக பண்ணோன்னு அவர் பண்ணல, பட் தமிழில் வந்து அந்த லிபர்ட்டியை வந்து அவர் எடுத்துக்கிட்டார். விஜய் வந்து நம்மளால் வந்து இன்னும் கூட கொஞ்சம் வந்து மாசாக காமிக்க முடியுங்கிற லிபர்ட்டி எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் வித்யாசாகரே சொல்லியிருக்காரு தரணிக்கு வந்து ஸ்லோவாக வந்தாலே புரியாது பாட்டு, மெலடினாலே கூட அங்கே ஏதாவது ஒரு பீட்டு போட்டால் தான் ஒத்துப்பாருன்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கோம். ஸோ கில்லியில் அதே அப்புறம் தான் அவர் ட்ரை பண்ணியிருப்பார். கொக்கர கொக்கரகோ சாங்கோடைய சுச்சுவேஷன் வந்து தெலுங்கில் பயங்கரமான ஒரு மெலடி, அது வந்து தமிழில் வந்து ஒரு பார்ட்டி சாங் மாதிரி ஆயிடுச்சு. இன்னி வரைக்குமே கூட கான்செர்ட்லலாம் வந்து அப்படி டான்ஸ் ஆடுறாங்க கொக்கர கொக்கரகோ சாங் வந்தால், ஆனால் தெலுங்கில் வந்து அது ஒரு செப்பவே சுருகாலின்னு சொல்லிட்டு அதுவும் பயங்கரிட்டு தான். ஆமாம்
அது 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 ஒரு இளையராஜா பாட்டோடைய ஒரு ஒரு லைன் எடுத்து தான் பண்ணியிருப்பாரு மணிஷர்மா, அவர் டியூன் எடுத்து தான் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதுவுமே கூட இட்டு தான். ஏன் இப்போது இந்த படம் வந்துச்சு இல்லையா, ஃபேமிலி ஸ்டார்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு மேரேஜ் சாங் ஒன்று, கல்யாணி வச்சா வச்சான்னு ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்காரு கோபி சுந்தர். அது வந்து அதோடைய சோர்ஸ் வந்து ஒக்கடூவில் வந்த அந்த மேரேஜ் சாங் தான். கிளைமேக்ஸில் வந்து அப்படி போடுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு சுச்சுவேஷன் வச்சுருப்பாங்க இல்லையா, அத்தார் இண்டிக்கு அப்படின்னு ஒரு பாட்டு, அதே டியூன் தான் அப்படியே உங்களுக்கு அந்த பாட்டு. நீங்கள் ஒன்றுமே இல்லை, இப்போ நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு இந்த ஃபேமிலி ஸ்டார் பாட்டு கீழே கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இது அந்த பாட்டுன்னு, அந்த பாட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் இயர் ஆஃப்டர் ஃபேமிலி ஸ்டார்னு கமெண்ட்டு கீழே, அந்த அளவுக்கு ஒரு நிஜமாவே ஒரு கல்ச்சரலையும் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண படம் தான் உட்காந்து. சாங் அகைன் நீங்கள் கேட்ட மாதிரி மணிஷர்மா வர்சஸ் வித்யாசாகர்னா ரெண்டு பேருமே நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. வித்யாசாகர் வந்து மோர் அதே அகைன் கிளாசி அப்ரோச் இல்லாமல் இறங்கி அடிச்சிருக்காரு ஒவ்வொரு பாட்டியுமே. வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒக்கடூர்ல ஓபனிங் சாங் எனக்கு ரொம்ப பெட்டரா பிடிச்சிருந்து அந்த டைம்ல. ஹரே ராமா வந்து ரொம்ப நல்லா இருக்கும், இப்ப கேட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சங்கர் மகாதேவன் பாடியிருப்பாரு, சூப்பரா இருக்கும். அந்த எலிமெண்ட் எல்லாம் விஷுவலா யூஸ் பண்ணிருப்பாங்க, அந்த விநாயகருடைய செலவு வருது அதெல்லாம் இங்க வந்து அது ஃபுல்லா டோட்டலா ஒரு குத்துப்பாட்டு. எனக்கு முதல்ல ஆக்சுவலா இனிஷியலா ஒர்க் ஆகல, இது கொஞ்சம் தெலுங்குல பெட்டரா இருக்கேன்ற மாதிரி தான் எனக்கு. விஜயனா அதே வெள்ள சட்டையே வந்துருப்பாரு எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. பட் போக போக இது வந்து பயங்கரமா பிடிக்க ஆரம்பிச்சு. பட் எனக்கு சாங்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே டைம் தான் நான் சொல்லுவேன், மணிஷர்மா வித்யாசாகர் ரெண்டு பேரும். ஏன்னா இவர் வந்து டைரக்டரோடைய அந்த கிளாசியான விஷனுக்கான ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாரு, இது தரணியோட மாசான ஒரு விஷனுக்கு இவர் வந்து கொடுத்துருந்தாரு. பட் கண்டிப்பா கில்லி வந்து வித்யாசாகர் பாடல்கள் இல்லாம இவ்வளவு பெரிய ஹிட்டா இருக்கிறது வந்து வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல நான் எங்க கில்லி ஒன் ஸ்டெப் தள்ளி இருக்குதுன்னா இதுல கில்லியில போட்ட அப்படி போடு பாட்டுனால அது ஒரு மாதிரி நேஷனல் ஹிட். ஆமா அப்படி போடு, அதுக்கப்புறம் எவ்வளவோ வருஷம் கழிச்சு இந்தியில யூஸ் பண்ணாங்க அந்த பாட்டை, அந்த அளவுக்கு தமிழ்ல குத்துப்பாடனா அப்படி போடுங்கிற மாதிரி ஒரு ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு குத்துப்பாட்டு போட்டா அது ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய நாள் அதை ஃபாலோ பண்ணாங்க, எனக்கு தெரிஞ்சு இப்பதான் ஃபாலோ பண்றதுல நினைக்கிறது. அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய தொடர்ந்து நிறைய படங்கள்ல வந்து திருடா திருடி அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு விவேகம் படத்தோட நிப்பாட்டாங்க. அதுக்கடுத்து எதுலையும் வரல, கொத்து பாட்டாங்க அது, கொத்து போடுற பாட்டுங்க. ஓகே அவதி டாபிக். அந்த அப்படி போட்டு பாட்டுல இருந்து தான் அவர் ஒரு நேஷனல் ஹிட் ஆச்சு அப்படி. அதனாலதான் கில்லி வந்து வித்யாசாகர் ஒன் ஸ்டெப். ஆமா முன்னாடி வித்யாசாகர் வந்து கண்டிப்பா படத்தை எலிவேட் பண்ற ஒரு முக்கியமான ஃபேக்டர்ல அதான் அதை சொல்றேன். எல்லாமே எவ்ரி திங் ஹஸ் டு ஃபால் இன் ரைட் பிளேஸ் அது அட் த ரைட் டைம். யாராவது இதுல யாராவது ஒருத்தர் வந்து சொதப்பிருந்தாலுமே கூட கண்டிப்பா படம் ஹிட்டா இருக்கும். ஆனா இவ்வளவு இன்னி வரைக்கும் நம்ம அதை பேசிட்டு இருப்போமா, தமிழ் சினிமாவோட லேண்ட்மார்க் பிலிமா அது இருந்திருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தானே. ஸோ ஆனால் எல்லாரும் ஒவ்வொருத்தருமே எடிட்டிங்காகவும் சரி கேமராவும் சரி, உங்களுக்கு பிரகாஷ் ராஜே பார்த்தீங்கன்னா தெலுங்குல ரொம்ப சீரியஸாக தான் இருக்கும், ஒரு சில இடங்கள கொஞ்சம் காமெடி பண்ணியிருப்பார் அவர். சிலதெல்லாம் அவர் பண்ணுறது நம்மளுக்கு அன்இன்டிஷனலான காமெடியாக இருக்கும், ஆனால் அவர் சீரியஸாக தான் இருக்கு. தமிழில் வந்து டோட்டலாகவே அவரை வந்து ஒரு ஒரு காமிக்கலான வில்லனாகவே மாற்றிருந்தாங்க, அதெல்லாமே ஒரு நல்ல டச் தான். ஈவன் இதில் தமிழில் வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட மாதிரி இருக்கும், லைக் இந்த த்ரிஷா மேலே இருப்பாங்க கீழே மணப்பெண் தொழிகள் எப்படின்னா சொல்லுவாங்க கீழே பிறப்போம் இதெல்லாம் வந்து அவர் ஹாய்ச்சல்லோங்கிறது எவ்வளோ பெரிய ஹிட் இன்னி வரைக்கும். அதாவது எப்படி வந்து கார்த்திக் வந்து பருத்திவீரனில் என்னமாமா சௌக்கியமாங்கிறது எவ்வளோ தூரம் ஹிட் ஆச்சோ, இன்னி வரைக்குமே பிரகாஷ்ராஜோடைய ஒரு இது மாதிரி ஆச்சு, என்ன சொல்கிறது பஞ்ச் டயலாக் மாதிரி ஆச்சு. ஹாய்ச்சல்லோம் அப்படிங்கிறது பிரகாஷ்ராஜ் தான், அது வந்து கில்லியில் தானே ஆரம்பித்தார் அவர். அடுத்தது பாப் கல்ச்சராகவே இந்த ரெண்டு படமும் வந்து ரெண்டு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. இப்போ அங்கே ஒக்குடுவாக இருக்கட்டும் கில்லியாக இருக்கட்டும், அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது நாஸ்டாலஜிக்காக இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த சன் ஃபீஸ்டில் ஏதோ ஒரு கில்லி ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்தாங்கன்னு இல்லை எனக்கு அவ்வளோலாம் எனக்கு மார்க்கெட்டிங் நான் முதல்ல அதுக்கெலாம் நான் கேட்டராகிற ஆளே கிடையாது, நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். படம்னா படமா இப்போவுமே அப்படி தான் போயிட்டு இருக்கேன் எனக்கு. ஸோ பெருசாக மேபி இருந்திருக்கலாம் எனக்கு தெரியல என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. கொடுத்தாங்க சச்சின் கொடுத்தாங்கன்னு இல்லை, ஆனால் இல்லை சச்சினுக்கு தான் கொடுத்தாங்க சன் ஃபீஸ்ட். அதில் படத்துலேயும் இன் பிராண்டிங்கே வரும் உங்களுக்கு, இன் ஃபிலிம் பிராண்டிங்கே வரும் உங்களுக்கு. இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு இன்னொன்று உங்களுக்கு லொக்கேஷன் வைஸே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ஒரு சார்மினாரை சுற்றி ஒரு ஒரு இடம் அந்த மாதிரி ஒரு லொக்காலிட்டி பிடிச்சிருப்பாங்க. இதுக்கு ஈக்குவலண்டா ஒன்று வேணும்னு சொல்லிட்டு இங்கே இப்போ ட்ரிபிள் ஏன் நம்ம ட்ரிபிள் ஏன் தான் பேசிட்டு இருக்கோம், ட்ரிபிள் ஏன் தான் பிடிச்சிருப்பாங்க. அதெல்லாமே செட்டு தான் நம்ம தெரியும், மகாபலிபுரத்தில் செட்டு போட்டாங்கன்னு அது அப்போ அதுவும் ஒரு பெரிய நியூஸ். மகாபலிபுரத்தை வந்து கோடிக்கணக்கில் செலவழிச்சு செட்டு போட்டு ஓடிட்டு இருக்கு ஷூட்டிங்லாம் பேச்சு, நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ, ஆனால் இப்போ கூட என் வீட்டு மொட்டை மாடிக்கு போனேன்னா எனக்கு இன்னி வரைக்கும் வந்து தோணும் கில்லி படத்தில் இதே மாதிரி தான் குச்சி போங்க நம்ம வேணால் குச்சி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி தான் இருக்கும், எங்கள் வீட்டு மொட்டை மாடிலேருந்து ஈஸியாக பக்கத்து வீடு போயிடலாம், அப்படியே பக்கத்து வீடு போயிடலாம், அடுத்த தெருவுக்கே நீங்கள் போயிடலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க, அது அழகாக கதைக்கு நல்லா அது யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அது ஆக்சுவலாக. ஆனால் இங்கிட்ட வந்து சார்மினார் சுற்றி அப்படி தான் வீடு இருக்கும், அங்கே அங்கே அதை அங்கே அதை விஷயத்த பண்ணதாக இருக்கட்டும். இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு இந்த பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் சொல்கிறப்போ அந்த கில்லியில் வந்து அந்த ஹுடி வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு, அதுக்கப்புறமா தான் தொப்பி போட்ட டிஷர்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஓப்பனிங் அதாங்க. கில்லி வந்து படம் ஆரம்பமாகும் போதுலேருந்தே ஃபேன்ஸுக்கான ஒரு படம் அது,
நீங்கள் அந்த கபடி கபடி சாங்லேருந்தே அது ஒரு ரேஜ் அந்த படம் உங்களுக்கு. இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் எதையுமே யோசிக்க வேணாம். நீங்கள் ஒரு இப்போ நான் சொன்னேன் ரீரிலீஸ் ஆகுதல், நீங்கள் நீங்கள் ஒரு விஷயம் தப்பாக சொல்லிங்க, கமலா தியேட்டரில் மட்டும் இல்லை வைடாக ரிலீஸ் ஆகுது தமிழ்நாடு ஃபுல்லாக. ஆமாம் ஆமாம் இல்லை நான் ரீலீஸ்னா கமலா ரிலீஸ்னா கமலா நைட்ஸ் உங்களுக்கு அப்படி இல்லை. வைடாக ரிலீஸ் ஆகுது காசி தியேட்டரில் 9 முடிச்சு எல்லாமே ரோஹிணி காசிலெலாம் ஃபுல்லு. நீங்கள் போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு உட்காருங்க, நீங்கள் இன்டர்வல் வரைக்கும் நீங்கள் அங்கங்கே திரும்ப மாட்டீங்க. நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிரான்ஸில் உட்கார மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபேன்ஸ் நடுவில் அந்த படத்தை பார்க்கும்போது, ஏன்னா எல்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ணுற ஒரு எஃபெக்ட் அது ஆக்சுவலாக. எஸ் சார், அதே மாதிரி இதில் இந்த படத்தில் வந்து சரவணவேல் வந்து ரொம்ப ஃபிலாசபிக்கலாக சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருப்பார். பொதுவாக ஹீரோ வந்து போதனைகள் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருப்பார். தம்மா துண்டு பிளேடு மேலே சிறந்த நம்பிக்கை உண்மை ரவி இல்லை அதெல்லாம் அதெல்லாம் ஹீரோவுக்காக நீங்கள் சில விஷயங்கள் பண்ணோம் இல்லையா. நீங்கள் ஒருத்தரை வந்து ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு ஒரு பெடஸ்டில் இருக்கிறீங்கன்னும் போது அப்போ நீங்கள் ஏதோ சும்மா ஒரு மெசேஜ் சொல்லணும் உங்களுக்கு, அது அது வந்து அப்போ ஒரு டிமாண்டாக இருந்தது. இப்போ மேபி கொஞ்சம் வந்து ஹீரோகனா இந்த மாதிரி மெசேஜ் சொன்னால் கிரிஞ்ச் ஆயிரும்ன்ற மாதிரி இப்போ ஆடியன்ஸோட மைண்ட் செட் மாதிரி இருக்கு. அப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு மெசேஜ் சொன்னால் அதையுமே கூட ஒரு மெசேஜாக அவர் வந்து ரொம்பலாம் ப்ரீச்சியெல்லாம் டோனா சும்மா சாதாரணமாக ஒரு 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 லோக்கலான ஒரு அப்ரோச்சாக தான் இருக்கும் அது. ரொம்பலாம் வந்து சாதாரணமாக பேசுகிற மாதிரி கான்வர்சேஷனில் தான் இருக்குமே தவிர தனியாக ஒரு டைலாகெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சது. இல்லை அது ஆர்கானிக்காக செட்டாக இருக்குங்கிற சரவணவேல் கேரக்டர். ஆனால் நீங்கள் இப்போ மகேஷ்வா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கிட்ட பெருசாக வேல்யூ, அவர் ஒரு நார்மல் யங்ஸ்டராக இருப்பார், ஒரு ஹீரோ இல்லை எதுவும் இல்லை நோன். அவர் வந்து ஒரு ஆக்சுவலாக இந்த சொல்லுவாங்கல்ல ஒரு நார்மல் பீப்புளை கூட எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், அது ஆக்சுவலாக இங்கே ஒப்பில் நல்லா இருக்கும். ஆனால் இங்கே எப்படியா இருந்தாலும் விஜய் அடிச்சு தூக்கி போட்டுவாருன்ற மாதிரி இல்லை. இப்போ நம்மளுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் 20 வருஷம் கழிச்சு விஜயோட இமேஜ் வச்சு நீங்கள் அப்போ இருக்கிற விஜய் இமேஜையும் நீங்கள் கம்பேர் பண்ணவே கூடாது. அப்போ விஜய் வந்து என்ன தான் ஆக்ஷன் ஹீரோவாக எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாலுமே கூட அவர் அப்போவுமே கூட ஒரு அப்கமிங் ஹீரோவாக தான் இருந்தார். அதை ஸ்ட்ராங்காக ரியலைஸ் பண்ண வச்ச படம் தான் கில்லி. உங்களுக்கு எடுத்த உடனே அவர் ஒரு சூப்பர் ஹீரோ எல்லாத்தையும் மண்டுவார்ன்ற இமேஜ் எனக்கு தெரிஞ்சு அப்போ கிடையாது விஜய். அப்போ அப்போவே அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தார், அவரை தன்னை நிரூபிக்க ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தார். அதுக்கான ஒரு படமாக கரெக்டாக இருந்தது அவருக்கு எல்லா வகையிலுமே, அவருடைய காமெடியாக இருக்கட்டும், அவருக்கு அவரோட டான்ஸாக இருக்கட்டும், அவருடைய அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே வந்து அந்த சின்ன சீன் ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த சீன் வந்து அந்த கிக் அடிப்பார் அவங்க போயிட்டாங்கன்றத ரியலைஸ் பண்ணுறது ஒரு மொமெண்ட்டில் வந்து அதெல்லாமே ஒரு நல்ல எமோஷனல் மொமெண்ட் தான். ஏர்போர்ட்டில் அவங்களை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஒக்கடு வந்து சோகமாக முடியும் படம் ஒரு வகையில் ரொம்ப சோகமாக முடியும் அந்த படம். தேவையெல்லாம் ஒரு கேரக்டரை கொண்டு வந்து அவரை கொலை பண்ண என்னென்னமோ பண்ணிருப்பாங்க. தமிழில் ரொம்ப சப்பையாக முடிச்சிருப்பாரு, ஜாலியாகவும் இருக்கும் அது அவங்களுக்கு பார்க்கும்போது. அது நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. திடீர்னு வில்லன் செத்துறான்னு நினச்சிப்பா, வில்லன் இழந்து வரும் ஒரு கரண்ட் கம்மி வந்து பட்டு செத்துருவாங்க தான் ஜாலியாக இருக்கே அப்படி அந்த மாதிரி தான் உங்களுக்கு. தெலுங்குல ஒரு எமோஷனலாக ஒருத்தர் வந்து சந்திரமோகன் வந்து வசனம்லாம் பேசி நான் பார்த்துக்கிறேன் நான் ஏற்றுக்கிறேன் இந்த என்னமோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து தமிழ் இல்லை மாதிரி இருக்கும், இழுத்த மாதிரி இருந்துச்சு இல்லையா. தமிழில் வந்து அதெல்லாம் வர டக்குன்னு அது முடிஞ்சிடும் உங்களுக்கு. இங்கே இன்னொன்று அந்த வேர்ல்டை செட் பண்ணுறதுமே வந்து கில்லி ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம டக்குன்னு கில்லின்னு சொன்னோடனே எனக்கு இன்னும் ஞாபகம் வரும், கெடா குமார், துமிழ் குப்பம், வவாலு, ஓட்டேரி நெறி, அந்த அந்த காமெடி தான் சொன்னேன். படத்தோடைய ஒரு பெரிய ஹைலைட் வந்து காமெடி. கில்லியோடைய அதான் சாங்ஸ் அண்ட் காமெடி வந்து படத்துக்கு மிகப்பெரிய ஃபேக்டர். இன்னி வரைக்குமே கூட உங்களுக்கு வந்து ஓட்டேரி நரிங்கிறது வந்து ஒரு ஒரு மெமரபுளான ஒரு கேரக்டர். தாம்பூலாம் என்ன நடனே தெரியாது. இப்போ இருக்கிற இப்போ இந்த ஜென்ரேஷனாக படம் பார்க்குறவங்களுக்கு அப்படி ஒரு ரொம்ப பழைய ஆக்டர் போல இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவரெல்லாம் தாமோல ஒரு பெரிய ரேஜாக இருந்தவர் தானே ஒரு காலத்துலலாம், தொடர்ந்து சரண் படத்துலாம் நடிச்சிட்டு இருந்தார். ஸோ அவருக்கும் அவருக்கும் ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கெல்லாமே ஒரு பெரிய பிரேக்காக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை இந்த படம். இன்னும் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு கொஸ்டின் ஆகிறது, செமிஃபைனல் போகாமல் எப்படி ஃபைனல் போனாங்க? அது மட்டும்தான் வந்து கில்லியில் வந்து இன்னி வரைக்கும் வந்து எல்லா படத்துக்கும் ஒரு திருஷ்டின்னு ஒன்று வேணும் இல்லை உங்களுக்கு. எல்லாம் நல்லா இருந்துட்டா எப்படி? ஸோ ஏதாவது ஏதோ ஒரு விஷயம் குறையா இருக்கணும், அது மட்டும்தான் இனி வரைக்கும் யாருக்குமே புரியாது. அவங்க இன்னொன்று அவங்க தோத்துட்டோங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவங்க ஆப்போசிட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, என்னடா மண்ணக்கவுனிங்களா அப்படின்னு கலைப்பாங்க. ஏ யாரா மண்ணக்கவுனது, ஓட்டேரி நரிடான்னு இவர் ஏதோ கவுண்டர் கொடுப்பாரு, அதை எப்படி போயிடும் அப்படியே ஒரு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இவங்களுக்கு மேட்ச்சில் போய் விளையாடினாங்களா அது ஒரு ரிசல்ட் என்னென்னலாம் நம்மளுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. மேபி அது ஒரு எக்ஸ்பிளனேஷனாக நீங்கள் சொல்லலாம், அவங்க தோத்தாங்களா ஜெயிச்சாங்களே தெரியாது, அவர் தான் கலைக்கிறார் மண்ணக்கவுனிங்க, இவங்க சொல்லலை தோத்துட்டோன்ட்டு பரா நீ இல்லை சொல்லுவார். ஏ நீ இல்லைன்றனால தான் பாடுறா, எவங்க கிட்டலாம் பேச்சு கேட்க வேண்டியதாக இருக்குதுன்னு தான் சொல்லுவார். தவிர நீ எல்லாம் நீ வரலன்னா நீ நீ வந்து தான் நாங்கள் ஜெயிச்சிருப்போம், நீ வராமல் இருந்தாலும் தோத்துட்டோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. டைலாக் இனிமேல் தோத்துட்டோங்கிற விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அது ஒரு ஒரு அது ஒரு ட்ரால் மெட்டீரியல் ஆயிடுச்சு. அது சாதாரணமாக நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அப்போ அப்படியே ஃபைனலில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அது ஒன்று யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நான் வந்து அப்படின்னா ஓகே எடிட்டில் போயிருக்கும் போல இல்லை அது எப்படி அது பார்த்துருப்பாங்க சார், தெரியாது சார், பெருசாக தெரியாது சார், பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதான் அதில் எனக்கு என்ன ஒருவேளை அந்த சீன் ஒன்று இருக்குது போல எடிட்டில் போயிருச்சு போல நான் கொஞ்சம் என்ன பார்த்தப்போ இல்லை 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 இல்லை
இன்னும் அதில் நிறைய காமெடி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் உங்களை தேடா வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜன்னல் சீட்லேயே வந்து உட்காருவீங்க. ஒக்கடூர்லேயே உட்காரு. அது அதான் அதெல்லாம் இதை மாதிரி இதை மாதிரி இருக்கலாமேன்ற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. சரி அதெல்லாம் மாற்றிட்டீங்க, ஒக்கடூர்லேருந்து இதை மாதிரி இருக்கலாம்ன்ற மாதிரி தான் இருக்கும். அவர் கரெக்டாக ஜன்னல் சீட்டில் அவர் பார்க்குற மாதிரி வந்து உட்காந்துட்டு அதிர்ச்சியெல்லாம் வேறு அவன் பார்க்குற மாதிரி உட்காந்து ரியாக்ஷன் காமிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் அதான் சொல்கிறேன், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓவராலாக அந்த படம் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு, அந்த படம் வந்து உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான். மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பெருசாக உறுத்தலாக இருந்ததுன்னா ஏன் இந்த படம் இவ்வளோ ஓடி இருக்கு போச்சு சொல்லுங்கள். அதெல்லாம் மக்கள் மன்னிச்சிருவாங்க. நீங்கள் ஓவராலாக மக்களை நீங்கள் என்டர்டெயின் பண்ணிங்கன்னா போதும். இன்னொன்று முக்கியமாக பார்க்குறது, பிரம்மானந்தமாக இவங்க இங்கே யூஸ் பண்ணது, தமிழில் யூஸ் பண்ணது, அது சூப்பராக ஒரு கூட்டம் இருக்கும். அது காரணம் வந்து அவங்க அப்பா எதிரியாக இருக்கிறதுனால. ஆமாம், ஸோ அந்த சீனுமே கூட அது ஒரு ஒரு இம்ப்ரவைசேஷன் தான். அதில் வந்து பிரம்மானந்தத்தோடைய அசிஸ்டண்ட்டாக அப்புக்குட்டி வந்திருப்பார், ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அந்த சீனில் வந்திருப்பார் அவர். அந்த சீன் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. அந்த ஒரு சீனுக்கு மட்டும்தான் ஒரு பிரம்மானந்தம் படத்தில். அங்கே அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு, நீங்கள் இங்கே அவர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சீன் யூஸ் பண்ணலாங்கிற ஒரு லிபர்ட்டி இருக்குல்ல, அதை கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே இவங்க எடுத்த டிசிஷன் எல்லாமே அந்த டைமில் அவங்களுக்கு ஃபேவராக இருந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அது வந்து இன்னி வரைக்கும் வந்து நம்ம அதை பேசிகிட்டு இருக்கோம் அதை பற்றி. நீங்கள் உள்ளே வரப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம், தில்லு தூள் தரணி சார் வந்து ஒரு ஒரு குவாலிட்டி கமர்ஷியல் ஃபிலிம்ஸை கொடுத்துருக்காரு. அவர் சினிமாட்டிராஃபர் கோபிநாத் கூட கொஞ்சம் பேசினேன் ஒரு 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 ஒன் வீக் பிஃபோர் இன்டர்வியூ, அப்போ கூட சொன்னேன் அவர் பண்ண எல்லா சினிமாட்டிராஃபிலையும் அவர் நிறைய கமர்ஷியல் படம் பண்ணிக்கிறார். வேட்டைக்காரனுக்கு அவர் தான் சினிமாட்டிராஃபர் போல், தில்லுக்கு அவர் தான், தூளுக்கு அவர் தான். அதுக்கு ஒரு மாதிரி ஒரு குவாலிட்டியான விஷுவல்ஸு, குவாலிட்டியான கமர்ஷியல், மறுபடியும் டிவியில் போட்டால் நம்ம சும்மா உட்காந்து பார்க்கலான்ற மாதிரியே இருக்கும். ஸோ ஒரு குவாலிட்டி கமர்ஷியல் ஃபிலிம் மேக்கராக நம்ம தரணியை சொல்லலாமா சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக, அது டவுட்டே கிடையாது. எனக்கு எனக்கு ஒஸ்தியே கூட எனக்கு பிடிக்கும் தான். எனக்கு ஏன் ஒஸ்தி ஓல்டுன்றது எனக்கு தெரியவே தெரியல. நான் ஒஸ்தி நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் நான் தெரியல ஞாபகம் எனக்கு. ஸோ ஒஸ்தியெலாம் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் அபிரமி தேட்டரில் நான் நைட் ஷோ பார்த்தேன். ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இல்லை, நைட் ஷோ பார்த்தேன். தேட்டரில் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல தேட்டரிகள் படமாக இருந்துச்சு. நான் டபாங் பார்க்கல இன்னொன்று. ஸோ அதனால் எனக்கு ஒஸ்தி நல்லா கூட ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு நல்லா ஜாலியாக நல்லா என்டர்டெய்னிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் ஏன் ஓடலங்கிறது தெரியல. மேபி ஒஸ்திட்டே இருந்தால் நம்ம மேற்கொண்டு ஃபர்தராக தரணியோடைய படங்கள் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். நான் இப்போ கூட வந்து சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன், இப்படியே தரணி இன்டர்வியூ எடுத்துடணும் நம்ம, இது இந்த ரீரிலீஸ்க்கெல்லாம் முன்னாடியே சொல்கிறேன் நான். நான் வந்து வேறு மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ என்னால் இன்டர்வியூ எடுக்க முடியுங்கிறதுனால அவர் ரீச் பண்ணலாம் ட்ரை பண்ணி முடியாமல் போயிருக்கேன் எனக்கு. ஏன்னா அவர் அவர் கொடுக்குற மூடில் இல்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க அவர். ஸோ அது ஏன் ஒதுங்கிட்டார் அவர். அப்புறம் அவர் பங்காரம் தான் அவருக்கு ஒரு பெரிய அடியாக இருந்துச்சு. தெலுங்குல வந்து பங்காரம்னு ஒரு படம் பண்ணார் பவன் கல்யாண் கூட, அதுலேயுமே கூட பாட்டுலாம் நல்லா இருக்கும், வித்யாசகரன் மியூசிக். அதுக்கு பங்காரம்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய அடி. குருவி ஒஸ்தியெல்லாம் விட குருவி கூட ஒரு மாதிரி ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் குருவி 100 டேஸ் ஓடிச்சு அப்படின்னு. 365 டேஸ் போஸ்டர்லாம் நான் பார்த்துருக்கேன், தேவிகலா பகல் காட்சி, அதெல்லாம் ஒரு ஒரு காலத்தில் அதெல்லாம் ஒரு ட்ரெண்ட். அது பேபி ஆல்பர்ட் பகல் காட்சி, தேவிகலா பகல் காட்சி, 100 நாளோ 125 நாளோ ஒரு வருஷம்லாம் ஓடி இருக்கு குருவின்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் பார்த்துருக்கேன். பட் ஒஸ்தி ஓடாதது ஒரு பெரிய செட்பேக் அவருக்கு. தென் பங்காரம் வந்து அவரால் அவரே எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். மீன் அந்த டைமில் நிறைய பவன் கல்யாண் ரொம்ப இது பண்ணார், இன்டர்ப் பண்ணார், அவரால் சுதந்திரமாக ஒர்க் பண்ண முடியலைங்கிற மாதிரி செய்திகள்லாம் கிசு கிசுவாக படிக்க முடிஞ்சது. அது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது தெரியல. பட் பங்காரம் தான் பெரிய மிஸ்ஃபயர் அவருடைய கெரியர்லேயே. அது அவர் எதிர்பார்க்கவே இல்லை. கிளைமேக்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அவர் கிரிஞ்சு பண்ணலன்ட்டு, அதில் பயங்கர கிரிஞ்சு தான் பண்ணியிருப்பார் கிளைமேக்ஸ்லாம். ஏன் அப்படி ஏன் இப்படி ஒரு படமாக ஏன் இப்படி எடுத்தார் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. ஸோ அதுதான். ஸோ பங்காரம் மேபி பங்காரம் பண்ணாமே இருந்திருக்கலாம் அவர். பங்காரம் பண்ணாமல் ஜஸ்ட் குருவி ஒஸ்தி அப்படி அப்படியே விட்டுருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவருடைய கெரியர் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நாள் ஆக்சுவலாக மிஸ் பண்ணுறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குவாலிட்டியான கமர்ஷியல் ஃபிலிம் மேக்கர். அதாவது என்னன்னா அன்பேஷட்லி நீங்கள் அது எந்த நான் வந்து ஒரு ஃபுல் கன்விக்ஷனோட இப்போ அட்லி பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, ஃபுல் கன்விக்ஷனோட ஒரு ஒரு கமர்ஷியல் படம். நான் பரவாயில்ல, நான் ஒரு மாதம் நீ சொன்னால் சொல்லிட்டு போ, மசாலா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போன பரவாயில்ல, என் கன்விக்ஷனுக்கு நான் எடுக்கிறேங்கிற மாதிரியான ஃபிலிம் மேக்கர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் இப்படி ஒரு ஸ்கேலில் ஒரு படத்தை புல் ஆஃப் பண்ணுற டேரக்டர்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆமாம், இல்லை இவர் பட்லியோட கம்பேர் பண்ணுறப்ப நான் இவரை எப்படி பார்க்குறேன்னா, நான் அவரை தாழ்த்து அப்படி சொல்ல, இவர் அந்த ஒரு சென்சிபிலிட்டியில் இவர் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கார். ஆமாம், இருந்திருக்காரு. நீங்கள் தூளோடைய கான்ஃப்ளிக்ட் தானே கத்திலையும் கான்ஃப்ளிக்ட் அந்த கான்ஃப்ளிக்ட்டை மையமாக வச்சு தானே மொத்த படமுமே ஒரு படம் உருவாயிருக்கு. அந்த தூள் கான்ஃப்ளிக்ட் அவர் எங்கே எங்கேருந்தாலும் பிடிச்சிருக்கலாம். பட் தமிழில் தமிழுக்கு அது ஒரிஜினல் தானே உங்களுக்கு. அவ்வளோ க்ரியேட்டிவாக நிறைய விஷயம் பண்ணியிருப்பாரு. தில்லியில் க்ரியேட்டிவாக அவ்வளோ விஷயம் இருக்கும். சின்ன சின்ன அந்த மீட்டிங்கில் அடி வாங்க வைக்கிற சீனாக இருக்கட்டும், ஹெல்மெட்டை வச்சு தப்பிக்கிற சீனாக இருக்கட்டும், ரொம்ப பார்த்து 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 பண்ணியிருப்பார். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் அவருடைய ஒர்க். முக்கியமாக சும்மா ஒரு கமர்ஷியல் படம் இல்லாமல் நிறைய ஸ்மார்ட்டான விஷயங்களை வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஆடியன்ஸ் டைமை வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டார் இந்த மூணு படங்கள்லையுமே. அதாவது நம்ம லார்ட் ஆஃப் தி ரிங் ட்ரெலஜிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து தரணி ட்ரெலஜியில் வந்து இந்த மூணு படங்களுமே வந்து தமிழ் சினிமாவோடைய தவிர்க்க முடியாத ரொம்ப முக்கியமான கமர்ஷியல் படங்கள் ஆக்சுவலாக. அது வந்து அதை நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு
இது மாதிரி வச்சுக்கிட்டு கேஸ் ஸ்டடி மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை வச்சு நிறைய கதைகள் எழுதலாம்னு நினைக்கிறேன் நான். இதுலேயே ஹீரோ வந்து ஸ்மார்ட்டாக பண்ணுற மாதிரி கிளியில் ஒன்று ரொம்ப அப்படி தூக்கி போடுவார் நாய்கிட்ட. அதெல்லாம் இப்போ வரையும் பேசப்படுதுல அந்த மாதிரி எதையுமே அதாவது ரொம்ப ஆடியன்ஸ் ரொம்ப முட்டாளாகவும் நீங்க நினைக்காம அதுக்குன்னு நான் ரொம்ப இன்டெலெக்சுவலாகவும் எதுவும் பண்ண வரோம்ல பேஸ் லெவலில் இந்த லெவல் பண்ணால் போதுங்கிற அந்த மீட்டர் அவருக்கு அந்த அந்த டைமில் தெரிஞ்சிருக்கு. அதை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் நான். ஓகே, வாட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஆன் கில்லி ரீரிலீஸ்? இல்லை எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸில் கில்லி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரெக்கார்ட் பண்ணுமா அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல, பட் கண்டிப்பாக எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது ஏன்னா ஃப்ரைடே ரிலீஸ் ஆயிருக்கலாம், ஃப்ரைடே எலெக்ஷன்ங்கிறதுனால சாட்டர்டே தான் ரிலீஸ் ஆகுது படம். நான் பார்த்த வரைக்கும் புக்கிங் வந்து இப்போவே பயங்கரமாக தான் போயிட்டு இருக்கு சென்னையில், மற்ற ஊர்லலாம் எப்படின்றது தெரியல. அண்ட் 4K எனக்கு அது மட்டும்தான், நம்ம நம்மளால அந்த ரீ ரிலீஸ் பண்ணுறதுல எக்ஸ்ட்ராவாக ஒன்று போட்டுருவாங்க 4K டால்பி அட்மாஸ்லாம், அதெல்லாம் எந்த லட்சணத்தில் பண்ணியிருக்காங்கன்றது தான் எனக்கு தெரியாது. சிவாஜி படத்தை 3D பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். ஸோ பழையபடி நீங்கள் பழைய ரீல் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்து ஓட்டினாலே கிளாரிட்டி இருக்கும் பயங்கரமாக. இப்போ வந்து அதை டிஜிட்டைஸ் பண்ணி நான் 4K மாற்றுறேன் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. சும்மா ஆடியோ வந்து நாங்கள் ரீவர்க் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வால்யூமை மட்டும் ஏற்றி வைக்கிறது, இல்லை ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மட்டும் இவங்க வந்து பேலன்ஸ் வந்து ஜாஸ்தியாக வச்சுருக்கிறதுன்னு, அப்படிலாம் பண்ணாமல் ப்ராப்பரான ஒரு ஆடியோ வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் ரன்ல பாதியாவது வரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ படங்கள் இல்லை, அடுத்து ஒரு 2 மாதத்துக்கு எனக்கு தெரிஞ்சு வேறு படங்கள் கிடையாது, ஐபிஎல் வேறு போயிட்டுருக்கு. ஸோ எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் பெரிய என்டர்டெயின்மெண்ட் கிடையாது மக்களுக்கு. ஐபிஎல் கூட சிஎஸ்கே ஃபைனல் வரைக்கும் வந்தால் தான் நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு இல்லையா. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு வெற்றிடத்தை வந்து கில்லி வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போவும் சொல்கிறேன், 2K கிட்ஸ் யாரும் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு, ஆனால் அகைன் அது ஃபுல் ஹவுஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் தேட்டரில் ஒரு 10 பேர் தான் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அது வீட்லயே உட்காந்து பாத்துக்கலாம். இப்பவே புக் ஆயிருச்சுங்க டிக்கெட் எல்லாம். சோ கண்டிப்பா வந்து எனக்கு எப்படி அது ஒரு மறக்க முடியாத தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததோ அது கண்டிப்பா இப்ப பாக்குறவங்களுக்கு இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அதனால இப்பவே நான் புக் பண்ணிட்டேன், தேவி தியேட்டர்ல நடு சென்டர் சீட் நான் புக் பண்ணிட்டேன். ஆனா கிரௌடு வருதான் தான் தெரியல, ஏன்னா அது 1000 பேர் கெபாசிட்டி, 1000 பேர் புக் ஆகுமான்னு தெரியல. கண்டிப்பாக நாங்களுமே நான் ரொம்ப வெயிட் பண்ணி தான் வரோம் கில்லி ரீரிலீஸ். அப்போ ரிவ்யூ போடுவீங்களா? ரிவ்யூனா நம்ம ரிவ்யூவாக போடாமல் ஜஸ்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸாக போடுவோம். நம்ம ஹேராமுக்கு நான் ஒன்று பண்ணியிருந்தேன், ஆக்சுவலாக ஹேராம் எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி இருந்துன்னு போட்டிருந்தேன். ஸோ அப்படி தான் போடலான்றேன். ரிவ்யூனா என்ன சொல்கிறது, கேடிவி சன் டிவியில் 1000 தடவை போட்ட ஒரு படத்துக்கு நம்ம என்ன ரிவ்யூ சொல்கிறது? ரிவ்யூலாம் இல்லை, ஜஸ்ட் அப்சர்வேஷன். ஆமாம் அவ்வளோதான். ரைட், ஓகே, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.